அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அழகப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்த சேனல் நேமோட ரிலேட்டட் சிஎம்செல்லில் தமிழில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியலை, எரர் வருது, அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தமிழில் அப்படி, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்ட்ரோ ஆனது முத முதல்ல விழிப்புணர்வு கொண்டு வந்தது, சிஎம்சில் மூலமாக எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நிறைய நண்பர்கள்கிட்ட முத முதல்ல அறிமுகமான அதை பேஸ் பண்ணி தான் சிஎம்சில் ஜான்சன் அப்படிங்கிற நேமில் இந்த சேனல் கிரியேட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம், நிறைய நண்பர்கள் என்னை தொடர்ந்து ஊக்கத்து வரீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். சமீபத்தில் தமிழில் வந்து 1500 கேரக்டர்லேருந்து 700 கேரக்டராக மாற்றினாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. அதை வந்து நியூஸ் ஏற்கனவே ஆன்லைன்லேயும் அந்த கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். நியூஸ் பேப்பரில் கடைசியாக ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸும் வைரல் ஆச்சு, சிஎம்செல்லில் தமிழுக்கு கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணணும், தமிழ்நாடு தமிழ் மக்கள் அதிகம் பேர் இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல இங்கிலீஷ்க்கு 2000 கேரக்டர், தமிழ் கம்மியாக இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. வித்தின் 3 டேஸ்க்குள்ளே அந்த கேரக்டரை 4000 கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் சர்வரில் ஏதோ சம் பக் இருக்குது, அந்த பக்குனால் கம்ப்ளைண்ட் நம்ம டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணால் ப்ளீஸ் டைப் மினிமம் 10 கேரக்டர் ஃபார் கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு எரர் அதில் ப்ரொடியூஸ் ஆகுது, குறைந்தபட்சம் 10 எழுத்துக்களாவது டைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. தமிழில் யாராலையும் கம்ப்ளைண்ட் டைப் பண்ண முடியலை. ஓகே, இப்போ நம்ம எப்படி தமிழில் கம்ப்ளைண்ட் டைப் பண்ணலாம்? ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். எப்படின்னா, தமிழில் வந்து ஏற்கனவே வந்து கேரக்டர் கம்மியாக இருந்துச்சு, 700, நிறைய கண்டென்ட்டு நம்மளால் டைப் பண்ண முடியல. அப்போவும் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன், இங்கிலீஷில் லாகின் பண்ணுங்கள், இங்கிலீஷில் லாகின் பண்ணிட்டு உங்கள் கண்டென்ட்டை மொபைலில் ஒரு நோட் பேடு நோட்ஸ் எதாவது இருக்கும் அதில் டைப் பண்ணி ரெடியாக வச்சுடுங்க, அப்படியே காப்பி பண்ணி இங்கிலீஷில் லாகின் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் பண்ண வேண்டிய காலத்தில் பேஸ்ட் கொடுத்துருங்க. 2 கேரக்டருக்கு இடையில ஒரு ஸ்பேஸை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை அக்னாலேஜ் பண்ணிடும். நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது இங்கிலீஷில் லாகின் பண்ணுங்கள், உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாஜ் யுவர் கிரீவன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். தமிழில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்க கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து இங்கே பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு 2 கேரக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இல்லைனா ஒரு புள்ளியோ ஏதோ ஒரு கேரக்டரை டெலீட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை அக்னாலேஜ் பண்ணிடும். நீங்கள் லாகின் பண்ணது இங்கிலீஷில், ஆனால் தமிழ் கண்டென்ட்டே அதை அக்செப்ட் பண்ணும். உங்களுக்கு 2000 கேரக்டருக்கு தற்போதைக்கு பண்ணலாம். 4000 கேரக்டர் பிரச்சனை ரிசால்வ் ஆன உடனே கண்டிப்பாக இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒரு வீடியோலும் ஒரு கண்டென்ட்டில் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த இஷ்யூ போயிட்டுருக்கனால இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோடு வைத்துக்கொள்ளாமல் கண்டிப்பாக சிஎம்செல் ஜான்சன் அது வந்தது வந்து இந்த சிஎம்செல் விழிப்புணர்வு மூலமாக. இதில் ஸ்ட்ரகிள் ஆகிற நிறைய பேருக்கு இந்த விஷயம் போகணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சமூக வலைத்தளங்கள் அனைத்தும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே சிஎம்செல் ஜான்சன் என்ற நேமில் பயணித்து கொண்டு வருகிறேன். என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னை தொடர்புகளை நீங்கள் விரும்பினால் ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். நன்றி.